திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே காட்டூர் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் காட்டூர் ராமநாதபுரம் சிறுமயங்குடி மேட்டுப்பட்டி பகுதி 3900 விவசாயிகள் உறுப்பினராக உள்ளனர். இச்சங்க தலைவராக அதிமுகவைச் சேர்ந்த சாலை சுந்தரம் இருந்தார். முதல்வர் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளரான இவர் கடன் பெறாத விவசாயிகள் பெயர்களில் ₹3.5 கோடி வரை கடன் பெற்று மோசடி செய்தது தெரிய வந்தது. இதனால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கூட்டுறவு வங்கியை டிசம்பர் 7 முற்றுகையிட்டனர். இதையடுத்து வங்கிக் குழு உறுப்பினர்கள் முறைகேட்டை ஒப்புக்கொண்ட நிலையில் பணத்தை கைப்பற்றும் முயற்சியில் கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் அலட்சியமாக உள்ளனர். திருச்சி மண்டல கூட்டுறவு சங்க இணைப்பதிவாளரிடம் புகார் அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை. பண மோசடியில் ஈடுபட்ட முன்னாள் தலைவர் அவருக்கு உடந்தையாக செயல்பட்ட அதிகாரி ரேவதி மீது நடவடிக்கை எடுக்க கோரி தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்க தலைவர் ஐயாகண்ண தலைமையில் லால்குடி விவசாயிகள் அரை நிர்வாண உடலில் நாமமிட்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் பின்னர் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். உரிய தீர்வு கிடைக்கும் வரை தினமும் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரித்தனர்.